சினிமா விட்டு ஓடி போயிடலாம், இந்த சினிமா நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு நான் ஒரு 5 மாதம் வந்து அப்படியே இருந்தேன். என்ன பண்ணுறது, சினிமா விட்டு போயிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் யோசித்தேன், வேண்டாம் ஊருக்கு போனோம்னா 1000 கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு இங்கேயே இருந்துட்டு இப்படியே போயிடலாம், இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து, அப்போ நாமளே பண்ணலாம், நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம், நம்மளே இதை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அப்போ சின்னதாக இருக்கும். அப்போது சின்னதான ஒரு படம் பண்ணுன்னா நமக்குள்ளேயே ஒரு இது பண்ணி ஒரு புது முயற்சியாக ஒன்று, நம்ம இங்கே இருக்கக்கூடிய வருங்காலத்தில் வரக்கூடிய இயக்குநர்களுக்கு நம்ம ஒரு 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 ஊன்றுகோலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் நினச்சேன். அப்போ எந்த கதையை எடுக்கலான்னா, நான் நிறையா காலச்சுவடுலாம் எனக்கு பணம்லாம் இல்லை, இப்போ வரைக்கும் என்கிட்ட பணம் இல்லை. இந்த 2வது படம் கமிட் பண்ணால் அப்போ அந்த படத்தில் வந்து அட்வான்ஸ் தான் இருக்குது, அதையும் முடிச்சிட்டேன். எல்லா கடன் சுற்றி கடன் வந்து எல்லாமே ஓவரல் பண்ணி நெல்லில் தான் இருக்கேன். அப்போ இன்னும் மோசம், அந்த டைமில் ரொம்ப மோசம், அது உங்களுக்கு சொன்னது தேவையில்லை. நான் வந்து வந்து ஆண்டு அந்த நம்ம புக் ஃபேர் நடக்கும், இந்த புக் ஃபேரில் என்னென்னா எந்த புத்தக ஸ்டால்லையும் பார்த்தீங்கன்னா பழைய புத்தக ஸ்டாலை வந்து முன்னாடி போட மாட்டாங்க. அந்த அவங்க மட்டும் காலேஜ் விட மட்டும் பழைய பத்திரிக்கை அவங்களோட மாத பத்திரிக்கையை வந்து எடுத்துக்கலாம், யார் வேணாலும் போய் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி அவங்க போட்டிருப்பாங்க. அப்படி போட்டத ஒரு புக்கெலாம் நான் வந்து ஃப்ரீயாக என்னென்ன புக் இருக்கோ ஃப்ரீயாக அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்க சொல்லுவாங்க, எடுத்துக்கிறத வச்சுருப்பாங்க, முன்னாடியே வச்சுருப்பாங்க. அப்படி வந்து எடுத்து நான் வந்து பஞ்சாக சேர்த்து சேர்த்து வச்ச அந்த காலேஜ் ஓடு பத்திரிக்கையோட இதெல்லாம் எடுத்து மறுபடியும் ஒரு இது வாசித்து பார்த்தேன். அப்போ மறுபடியும் அப்போ படிக்கும்போது எப்படி எனக்கு ஒரு உணர்வு இருந்ததோ அப்படி தான் வருகிறியும் மறுபடியும் வந்து இருந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப சரி. எப்போ முன்னாடி படிக்கும்போதும் அப்படி தான் இருக்குது, இப்போ படிக்கும்போது நமக்கு அந்த உணர்வு வந்து தோன்றுச்சுன்னா அப்போ இதை எடுத்து பண்ணும் அப்படின்ட்டு பெருமாள் முருகன் சாரை வந்து பார்த்தேன். பார்க்கும்போது அவரை வந்து பார்க்கும்போது சென்னையில் தான் பார்த்த முதல் தடவை, அவர் இவர் பார்க்கும்போது நம்மளை நம்பிடணும், நம்புறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவரை நம்ப வச்சுட்டேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு நம்பிக்கையாக ரொம்ப இன்றைக்கி மேடையில் நிற்கிறேன்னா அவர் அந்த கதையை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லினா இது நடந்திருக்காது. ரொம்ப நன்றி சார். இந்த லைஃப் என்னோடய லைஃப் பிகின் ஸ்டார்ட் 40 சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 40 ஆயிடுச்சு எனக்கு, அந்த மாதிரி 40 ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இப்போ சாரை பார்த்தேன், அவர் எழுதிட்டார், இது பண்ணிட்டாரு. ரஞ்சித் அவர்களோட தொடர்பு வந்து எனக்கு இருக்குது. எப்படி இருக்குன்னா, அவர் வந்து வெங்கட் பிரபு சாரோட அசிஸ்டண்ட்டு, நானும் அவரோட அசிஸ்டண்ட்டு. நான் வந்து சேரும்போது அவர் படம் பண்ணிட்டார், அட்டகத்தி ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து அட்டகத்தியோட சக்ஸஸ் ஃபங்க்ஷனில் தான் நான் அவரை முத தடவை பார்க்குறேன். அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் அவர் பார்த்தேன், அவர் என்ன அப்போயே வந்து பார்த்து எல்லாம் இது பண்ணோம். அப்புறம் மெட்ராஸ் இதில் பார்த்தோம், அப்புறம் அங்கங்கே பார்க்கும்போதெல்லாம் நல்லா பேசினார், நல்லா இது பண்ணுறாரு. சரி ஓகே, இவரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம், தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குநராக இருக்கக்கூடிய இருப்பார், இன்னும் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து எனக்கு வந்து அவர் பண்ண படங்கள் அதெல்லாம் நான் சொல்ல, ஒரு மனிதராக நான் பார்க்கும்போது ஒரு மனிதர்கிட்ட எப்படி ஒருத்தர் பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த லைனை கேட்ட அவர் என்னென்னா, ஒளிவென்ற தேசத்து கலைன்னு ஒரு மலையாள படம், அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், தெரியலன்னா நீங்கள் பாருங்கள், அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் படம், ஆனால் ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருப்பாங்க படம். அதுதான் என்னோடய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அப்போ ரிலீஸ் ஆகிருந்தது. அப்போ அவர் அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குது, இல்லை இல்லை இது வேறு என்னோடய இதுலேருந்து வேறு மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், நீங்கள் படிக்கணும். சரி நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி முடித்து டைலாக் பண்ணி முடிச்சுட்டு என்கிட்ட கொடுங்க, நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. பட் லைன் நல்லாயிருக்கு, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் முடிச்சு கொடுத்துட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்து 2வது நாளே கால் பண்ணிட்டார், 2வது நாளே கால் பண்ணிட்டு நல்லாயிருக்கு, இப்போ பிடிச்சிருக்கு, நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் வாங்கன்னு டைம் கொடுத்தாரு. போனேன், எதுக்காக என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி நான் வந்து ஓனாக பண்ணலான் இருந்தேன், இந்த மாதிரி ஒரு காசு வந்து கேமராவுக்கு வந்து ரெண்ட் என்னால் கொடுக்க முடியல, அது கொடுக்கணும்னா ஒரு 4-5-6 லட்சம் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்களே வந்து கொடுங்க, கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து மற்றதை நான் வந்து பார்த்துக்குவேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்போ வந்து அவர் சொன்னார், இல்லை இல்லை நீங்கள் உள்ள சிரமம்லாம் பட வேணாம், நானே பண்ணுறேன், நம்ம கம்பெனியே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய
வணக்கம். நான் ஒரு யூடியூபராக நக்கலைட்ஸ் சேனலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பெரும்பாலும் காமெடியான கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் தமிழ் சார் என்னை பார்க்க வந்தார். அவர் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு என் படத்தில், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு கிரேயான நிறையா ஷேட்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த வெள்ளையன் கேரக்டர். இந்த கேரக்டர் இவர் நான் பண்ணுவான்னு இவர் எப்படி கண்டுபிடிச்சார்னு எனக்கு தெரில. அதுதான் ஒரு டைரக்டரோட கெப்பாசிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆக்டராக என்னால் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த லிமிட்டேஷன்ஸுக்கு தாண்டி இந்த நபர் இதை செய்வார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அந்த ஆற்றல் ஒரு டைரக்டர், உண்மையிலே அது ஒரு டைரக்டருக்கான ஒரு கெப்பாசிட்டி. அது தமிழ் சாருக்கு இருந்துச்சு. அவர் தான் என்ன ஐடென்டிஃபை பண்ணார். இந்த படம் ஒரு இனிய அனுபவம்னு நண்பர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு அப்பட்டமான பொய் வந்து அடிச்சுடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படம் வந்து இன்றைக்கி ஒரு இனிய அனுபவம். ஆனால் இந்த படம் தொடங்கின நாள்லேருந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் அது ஒரு டார்ச்சர். தெரியல, என்னோட சொந்த அனுபவம் நான் சொல்கிறேன். ஒரு மனுஷனோட வீட்டுக்கே வந்து அவன் வீட்லேயே ஆடிஷனுங்கிற பேரில் அவனை 10 முறை ஒரு பேஜ் டைலாகை கொடுத்து உடனடியாக 10 நிமிஷம் தான் அவர் எனக்கு அவகாசம் கொடுத்தார். என் பள்ளிக்கூடத்தில் கூட என் வாத்தியார் என்னை இப்படி வந்து டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டார். 40 வயசில் என்னடா நடந்துட்டுருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒருத்தர் காலையில் வர்றாரு, ஒரு டைரக்டரு நீங்கள் என் படத்தில் நடிங்கன்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் நிறைய டைலாகை கொடுத்துட்டு என் வீட்லேயே போய் போய் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வாங்க அப்படின்னாரு. நம்ம வீட்லேயே ஒரு ஆள் வந்து நம்மளை ட்ரில் எடுத்துகிட்டு இருக்கான், என்னையா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ செலக்ட் பண்ணிட்டாரு. தென் அந்த ஊர் நாமக்கல் போவோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா ரிஹர்சல் போயிட்டே இருக்குது. சென்னையில் ரிஹர்சல்ஸ் நடந்துச்சு. முதல்ல ஒரு ரிஹர்சல் நடந்தது, அதுக்கப்புறம் டிஜிகேமில் எடுத்தாங்க, அதை எடிட் பண்ணி பார்த்தாரு. அதுக்கப்புறம் எருமப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கொஞ்சம் தள்ளி காவக்காரப்பட்டிங்கிற ஒரு ஊரில் நாங்கள் தங்கியிருந்தோம், ஒரு மண்டபத்தில். அங்கே ரிஹர்சல் நடந்தது. அதுக்கப்புறம் லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு போய் அங்கே நடிக்க வச்சு அதையும் டிஜிகேமில் ஷூட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் இப்போ நீ நம்ம சோனியில் பார்க்குறது ஒரு முறை. ஆனால் அவர் அந்த படத்தை 4-5 தடவை எடுத்தார். அதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு 5 முறை நாங்கள் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சுருளி ராத்திரி வந்து ஒரு மனுஷன் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து நிம்மதியாக தூங்கணும்ல, நைட்டு டைலாக் சொல்லி படுத்துட்டு இருக்கானா, அவனை எந்த அளவுக்கு அவர் பெண்டை நிமித்திருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. தினசரி சாப்பிட்டு முடிச்சோடனே அடுத்த நாள் ஷூட்டுக்கான ரிஹர்சல் நடக்கும். என்ன ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம்னா, சினிமானா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு டைலாக் கொடுப்பாங்க, சும்மா போய் அப்படி நடிப்போம், யாரோ ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாமல் உண்மையாலுமே இதுதான் சினிமா, இதுதான் ஒரு அக்கறையான ஒரு படைப்புங்கிறது இப்படி தான் நிகழும் அப்படிங்கிறத அவர் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்தார் தமிழ் சார். அந்த ஊர் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஊர். அந்த ஊரில் சாயங்காலம் 6 மணிக்கெலாம் டீ கடை சாத்திடுவாங்க. இப்படி ஒரு ஊரை நான் உலகத்திலே பார்த்ததில்லை. 6 மணிக்கு தான் எல்லாம் டீ கடை திறந்து வைப்பாங்க, பிஸியாக இருக்கும். காவக்காரப்பட்டியில் 6 மணிக்கு டீ கடையெல்லாம் சாத்திடுவாங்க. என்டர்டெயின்மெண்ட்னு அங்கே எதுவுமே இருக்காது, டவர் கிடையாது. உண்மையாலுமே வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. வேறு வழியில் நீங்கள் டைலாக் தான் படிச்சுக்கணும். ஒரே என்டர்டெயின்மெண்ட் என்னென்னா திரும்ப திரும்ப சீனை வந்து எனக்ட் பண்ணி பார்க்கறது தான். நான் எதிர்பார்க்கல. ஸ்கிரிப்டில் கீழே சண்டை காட்சின்னு 2 வார்த்தை எழுதி வச்சுருந்தாங்க. நான் அதை நம்பி ஏமாந்துட்டேன். ஏதோ 2 அறை இல்லை ஒரு குத்து கட்டில் போகும் இப்படி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசி சீன் எடுத்து முடிச்சுட்டு மாஸ்டர் வந்து இறங்கினார் மத்தியானம். எங்களுக்கு ரிஹர்சல் பார்த்தாங்க அந்த ஆக்ஷன் சீனுக்கு. அந்த ஆக்ஷன் சீனுக்கு ரிஹர்சல் வந்து அவரோட அசிஸ்டன்ஸ் வந்து பண்ணி காமிக்கும் போதே எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. நமக்கு 40, இவர் பாவம், இவங்க பண்ணுற ஃபைட்டெல்லாம் ஒரு 20 வயசு பையன் பண்ணுற ஃபைட்டு. இது என்னடா குதிக்கிறாங்க, தூக்கி கையை கல் மேலே போடுறாங்க, கட்டை மேலே போடுறாங்க, இதெல்லாம் தாங்குமா நமக்குன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. டைரக்டர் சார் மேலே எனக்கு தாங்க முடியாத கோபம் வந்துருச்சு. இவர் வந்து நம்மளை கொண்டு வந்து இப்படி லாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன அதிலிருந்து ஒரு பியூட்டி அப்படின்னா, என்னுடைய ஒரு ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது எனக்கே தெரியாது. அந்த ஸ்டன்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சது. நம்மளால் 6 கோளாறுல பாட்டில் எடுத்து நிஜமாக அடிச்சிட்டான். நான் அமைதியாக உட்காந்துட்டேன். ரைட்டு இன்னைக்கு சோழி நேரு அப்படின்னு
நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலை தலையில் கொஞ்சம் நல்லா முடி இருந்தது. அந்த பியர் பாட்டிலில் லேபிள் ஒட்டியிருப்பாங்கள்ல அந்த ஸ்டிக்கர் தான் என்னை காப்பாற்றுச்சு. ஆக்சுவலி கிளாஸ் வந்து நேராக தலையை வந்து கட் பண்ணாமல். ஸோ இந்த மாதிரியான ஆனால் இனிய அனுபவம்னு சொல்லிட்டுருக்காங்க, நீங்களே பாருங்கள். குறிப்பிடத்தகுந்த சிறப்பான திரைப்படங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு, இது தொடர்ந்து நடக்கணும். ரஞ்சித் சாருக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். எல்லோருக்கும் வணக்கம். சேத்துமான் இதுதான் என்னோட முதல் திரைப்படம். முதல் திரைப்படமே ஒரு நல்ல திரைப்படமாக அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முக்கியமாக இந்த படம் என்ன பேசுதுன்னு எல்லாருக்கும் தெரியும், சமூக நீதியை பேசுது அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லைங்கிறது என்னோடய பார்வை, அது தப்பாக கூட இருக்கலாம். இங்கே வந்து எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் உணவு சுதந்திரம் இருக்குதுன்னு நிறையா நாள் பேசிகிட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படம் ரெண்டையுமே பேசலைங்கிறது என்னோடய புரிதல். இது ஆக்சுவலாக என்ன பேச வருதுன்னா, எல்லாருக்குமே எல்லா உணவும் பிடிக்கும், எல்லா உணவு மேலே எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அதை தைரியமாக சொல்கிற சுதந்திரம் இங்கே யாருக்கும் கிடையாது. அதை தான் எங்கள் டைரக்டர் வந்து வெள்ளையின் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பார். அதுதான் உண்மை நான் நம்புகிறேன். முதல்ல நாம் என்ன சாப்பிட்றோங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை தான் சாப்பிடுவேன்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது தான் இந்த படத்தோட சாராம்சம்னு நினைக்கிறேன். அந்த சுதந்திரம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிட்டாலே போதும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா கறியும் சாப்பிடணுன்னு ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் வெளியில் சொன்னால் மாட்டுக்கறி சாப்பிட்டா நம்மளை அந்த இதோ, பன்னிக்கறி சாப்பிட்டா இதில் சேர்த்துருவாங்களோ, இல்லை அது ரெண்டும் சாப்பிட்லைன்னா நம்மளை வேறு இடத்துல வச்சுருப்பாங்களோங்கிற மாதிரியான ஒரு கருத்து இங்கே சமூகத்தில் இருக்குது. அதை உடச்சிட்டாலே எல்லாமே மாறிடுங்கிறது தான் என்னோடய புரிதல். அது சீக்கிரமே உடையும். இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த படங்கள் வரும்போது அது சுத்தமாகவே அழிஞ்சிருங்கிறது தான் என்னோடய ஆணித்தரமான நம்பிக்கை. சேத்துமான்னா எங்கள் ஊர் பக்கம் தெரியாது என்னென்னு பண்ணுறீங்க. சில நடிகர்கள் திறமைசாலியாக இருப்பாங்க, கூச்சத்தாலையும் கேமராலாம் வச்சு அதிகமாக வச்சு இருக்கும்போது தன்னுடைய ரியலிஸ்டிக் போயிடும். நான் அதில் நிறையா பார்த்துருக்கேன். கொஞ்சம் அதனால் நான் பதட்டப்பட்டு வந்தேன், நான் உணர்ந்து வந்தேன் அதில். அது தமிழ் சார் எப்படி எங்களை கையாண்டாருங்கிற விஷயந்தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒவ்வொரு திரைப்படமுமே போனோமா படம் எடுத்தோமா அப்படின்னா வர்றாங்களே தவிர, தமிழ் சார் என்ன பண்ணார்னா அங்கே போய் எல்லாரையும் ஒரே மண்டபத்தில் உட்கார வச்சு எல்லாருக்கும் உண்மையிலே நல்லா குழந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டார். சாப்பாடில் இருந்தும் சரி, எல்லோரும் ஏன் மண்டபத்தில் தங்க வைக்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ ஹோட்டல் ரூமில் கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் உறவை ஏற்படுத்தி ஒரு புரிதலை ஏற்படுத்தினார், எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தினார். எல்லாருக்கும் ரிஹர்சல் பண்ணார். முதல்ல ஷூட்டிங் ஸ்பாட்லேயே லொக்கேஷன்லேயே போய் ரிஹர்சல் பண்ணோம். அங்கே என்னென்ன தவறு, என்னென்ன வரல, உடல் மொழி எப்படி வரலங்கிறத உண்மையிலே நான்லாம் நைட்டு தூங்கும் போது பிரசனா ஒரு தடவைலாம் எழுப்பினார், மறந்துருப்பார் நினைக்கிறேன். உடலக்கா கூட அப்படின்னு உலர் வேடார் போட்டு கேரக்டராகவே மாற்றி அப்படியே உருக்கிட்டார். உண்மையிலே நடிகன் எவ்வளோ தான் திறமசாலியாக இருந்தாலும் அவங்ககிட்டருந்து எவ்வளோ எடுக்கணுங்கிறது அது டைரக்டர் கையில் இருக்குது. உண்மையிலே ஒரு சிறந்த இயக்குனர் கையில் நம்ம இருக்கணும்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சில தலை நான் நேற்று சொன்னது தான், தமிழ் சினிமாவில் சில திரைப்படங்களுக்கு மரணம் இல்லை. அந்த திரைப்படங்கள் அட்டகத்தியாக இருக்கட்டும், நஜி சாட்டம் மெட்ராஸ் படமாக இருக்கட்டும், சர்பட்டாவாக இருக்கட்டும், அதெல்லாம் நான் பார்த்து சார் அஞ்சு சார் படத்துலாம் நானும் சர்பட்டா பார்த்தா நான் ஆன்மீகத்தில் நம்பிக்கையான தப்பாக நிற்காது. சர்பட்டா படம் வரும்லாம் சார் அஞ்சு சார் படம் ஓடிடணும், அஞ்சு சார் படம் ஓடிடணும், நல்லா கிட்டே வரணும் அப்படின்னு போயினாலு. ஸோ இது வெகுத்தனமான எண்ணம் நினச்சிருங்க, வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. சேத்துமான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு 100% உண்டு. படம் எடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என்னை வந்து தமிழ் சார் வந்து எப்படி பார்த்தாருனா, எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, நானும் ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ தான் வந்து தமிழ் சார் என்னை வந்து பார்த்து கூப்பிட்டாரு. அது ஷூட்டிங் நடிகான்னு கேட்டார். அதுக்கு அம்மாகிட்ட நான் சொன்னேன், இட்னு போனாங்க. அப்பாவும் நானும் வந்தோம். இப்போ நடித்து இப்போ இந்த படத்துக்களை நடிக்க எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அனைவருக்கும் வணக்கம். சேத்துமான் என்கிட்ட வரும்போது அது ஃபர்ஸ்ட் கட் எடிட்டடாக தான் வந்தது. ஸோ நான் கதை ஸ்கிரிப்ட் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி ப்ராடக்ட் எனக்கு முன்னாடி இருந்தது. பார்த்தோன்னே என்னை ரொம்ப பாதிச்சிடுது, இது லைக் ரொம்ப இம்பேக்ட் பண்ணிது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான படம் தமிழ் சினிமாவில். அண்ட் பெருமாள் முருகன் அவரோட கதை, நீங்கள் தமிழ் சார் வந்து இது ரொம்ப கேரக்டர்ஸோட காம்ப்ளெக்ஸிட்டி அட் த சேம் டைம் சிம்பிளிசிட்டி ரெண்டுமே அதை எப்படி கொண்டு வந்தாருனே தெரியல. நீங்களே படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அவர் வந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல, எந்த விதத்தையும் பார்த்தா எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ
தேங்க்யூ ஸோ மச்.